வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பெனிங்களுக்கும் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப ரிலேட்டடான நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் இறங்கியிருக்கு, கொஞ்சம் தான், ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் இன்றைக்கி மைனஸில் ஓரளவுக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ அதை மறுநாள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, புதிய நண்பர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் மார்ச் 14th வந்து நான் சென்னையில் தான் டைரக்ட் கிளாஸ் எடுக்க போகிறேன். விருப்பம் உள்ளவங்க மெயில் அமைச்சு உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைனில் கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மெயில் அமைச்சு உங்களுடைய ஆன்லைன் சீட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த பற்றி பார்த்திங்கனா, கால்ஸும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மெயில் அமைச்சு உங்களுக்கு தேவையான கால்ஸை என்ன எதுன்றதை டீட்டெயிலாக வாங்கிக்கோங்க. சரிங்க, முதல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் உடன் கூட்டணி சேரும் டாடா, பங்கும் சந்தையில் தடாலடி வளர்ச்சி. இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யமாக விளங்கும் டாடா குழுமத்தின் டெலிகாம் பிரிவான டாடா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் கிளவுட் சேவை விரிவாக்கத்திற்காகவும், இந்தியாவில் தனது கிளவுட் சேவை மூலம் வர்த்தகத்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உலகின் முன்னணி டெக் சேவை நிறுவனமான கூகுள் கிளவுட் உடன் கூட்டணியை வைக்க முடிவு செய்துள்ளது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 32 லட்சம் சாஸ் ஜுன்ஜுன்வாலா இந்த செப்டம்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னு நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம். இதே டாடா கம்யூனிகேஷனில் இருந்து நம்மளுடைய மத்திய அரசு பெரிய ஒரு அவுட்புட்டை வெளியில் எடுத்துட்டாங்க. பட் ஆனால் அது பாருங்க, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 300 சம்திங்கில் இருந்து இப்போ 1100 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இது வருங்காலத்தில் இது மிகப்பெரிய அப் மூமெண்ட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனியை சொல்கிறாங்க. அதால் தான் இந்த கம்பெனியை சொல்லியிருக்கேன், டாடா கம்யூனிகேஷன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, 7வது சம்பள கமிஷன், குடும்பம் பென்ஷன் உச்ச வளவு ₹45,000 ₹1,25,000 வரை உயர்வு. இது அடுத்த ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னோம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு, இது மாநில அரசு இல்லைங்க, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த கிராக்கிப்பிடி அப்படின்றத கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அது கூடிய இதையும் இப்போது பெரிய ஜாக்பாட் மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஓய்வூதியக்காரங்களுக்குங்க, இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு தான் இப்போ ஓய்வூதியத்துக்கு அப்புறம் இவ்வளோ கிடைக்குன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் 45,000 தான் மேக்ஸிமம் மத்திய அரசோட ரிட்டைர்மெண்ட்டுடைய பென்ஷன் காசாக இருந்தது. அதோடைய அளவை 125,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இது பெரிய ஒரு ஜாக்பாட் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இதை அறிவித்த கவர்மெண்ட் அடுத்த ஒரு நியூஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இபிஎஃப் மீதான வட்டி குறைக்கப்படுமா, காத்திருக்கும் அதிர்ச்சி, மத்திய அரசின் முடிவு என்ன? இபிஎஃப்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய பணம், அதை இதில் தான் சேர்க்குறோம். இதுக்கான வட்டி வந்து கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை குறைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்களா, அதுக்கான நியூஸ் தான் இது. 2020-21 நிதியாண்டின் ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதியின் இபிஎஃப் வட்டி விகிதம் குறித்த முக்கிய அறிவிப்புகள் மார்ச் 4ஆம் தேதி அன்று அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. எனினும் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதாவது மார்ச் 4 தெரிஞ்சிடங்க வட்டி விகிதம் குறையுமா இல்லையான்னு. ஒரு பக்கம் மத்திய அரசுங்களுக்கு ஏகப்பட்ட சலுகை கொடுக்குறாங்க, பட் இங்கே பாருங்கள், நமக்கு கொடுக்குறது கம்மி வட்டி விகிதம் தான், அதையும் வந்து குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. மார்ச் 4ஆம் தேதி தான் இது என்னன்றதை நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா, பிக் பேஸ்கட்டுடன் பிக் பேஸ்கட்டின் 68% பங்குகளை கைப்பற்றும் டாடா, மிகப்பெரிய தொகைக்கு டீல். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் நான் சொல்லியிருக்கேன். இதுவும் பெரிய நியூஸுங்க. சீனாவின் முன்னணி டெக் நிறுவனமான அலிபாபாவின் அதிக முதலீட்டில் இயங்கும் ஆன்லைன் மளிகை பொருட்கள் விற்பனை நிறுவனமான பிக் பாஸ்கட் நிறுவனத்தின் 68% பங்குகளை சுமார் 9,500 கோடி ரூபாய், அதாவது 1.31 பில்லியன் டாலர் தொகைக்கு கைப்பற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உண்மையாலுமே டாடா குரூப்ஸ் வந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ரிலையன்ஸுக்கு போட்டியாக என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். அதுக்காக தான் இந்த நியூஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்யூச்சர் குழுமத்தை பற்றி ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்பப்போ இந்த நியூஸ் எனக்கு வருது, அதையும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முகேஷ் அம்பானிக்கு வந்த புதிய பிரச்சனை,
கை நழுவ போகும் ஃபியூச்சர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸுங்க. இது படித்த போது நானே முதல்ல ஷாக் தான் ஆனேன், அப்படி என்ன தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்ட்டுன்னு. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லைங்க. என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு தெரியும் அமேசான் வந்து கேஸ் போட்டிருக்கு, அந்த கேஸை வந்து சிங்கப்பூரும் நம்ம இந்தியா இதுலேயும் வாதாடிட்டுருக்காங்க. இதுக்கு மத்தியில் கடன் பிரச்சனை க்ரியேட் ஆயிடுச்சாங்க. ஃபியூச்சர் குரூப்புடைய கடன் பிரச்சனை தான் இவர் வந்து இதை வாங்குறதா சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ முன்னாடியே கடன் கொடுத்தவங்க வங்கிகள் மூலமாக அவர் உங்கள் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம். அப்படி அதை விற்றுட்டா இது முகேஷ் அம்பானிக்கு ஹெட்டக்காக இருக்கும், அவர் அதை முழுமையாக கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இவங்க விற்றுட்டாங்கன்னா அதில் இவருக்கு வாங்கிறதுக்கான ஐடியா இருக்குமா இல்லை அதை விற்றுவாரான்ற ஒரு குவஸ்டின் எழும்பி இருக்குது. ஆனால் இதை பற்றி இன்னொரு லைன் சைடு எதுவுமே சொல்லலை, ஃபியூச்சரில் சைடுலேருந்து சொல்லலை. இப்போதைக்கு அவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, எங்களுடைய கடன் அடைக்கணும், சொத்தை விற்கணும். இதுக்கு ரொம்ப கம்மியான டைம் கொடுத்துருக்காங்களாம். அந்த டைமுக்குள்ளே அடைக்கலைன்னா நாங்கள் இதை விற்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாங்க அது என்ன மாதிரி போகுதுன்றதை. அடுத்து பார்த்திங்கன்னா, காக்னிசன்ட் ஊழியர்களுக்கு ஜாக்பட், $30 பில்லியன் போனஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேப்பர் போட்டுட்டு வெளியில் போகிறது அட்ரிஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டாக காக்னிசன்ட் இருக்குது. அப்போ அவங்க யோசித்தாங்க, சரி ஊழியர்களை வந்து வெளியில் அனுப்பாமல் தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரியான $30 பில்லியன் போனஸ் கிட்ட அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க. சப்போஸ் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஆஃபரை கொடுத்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கான, இது ஐடி ஃபீல்டில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான். இப்போ காக்னிசன்ட்ல வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஜாக்பட் அடிச்சிருக்கு. ஸோ இது வந்து அதாவது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப திறமையாக ரொம்ப ஹை பொசிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அதில் ஊழியர் அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் உற்பத்தியை துவங்கும் அமேசான், அடிசக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கம்பெனி அதாவது அமேசான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவின் முன்னணி டெக் மற்றும் இ காமர்ஸ் சேவை நிறுவனமான அமேசான் மத்திய அரசின் ஆத்ம நிபர் பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே முதல் முறையாக, அதுவும் நம்ம சென்னையில், தனது ஆஸ்தான எலக்ட்ரானிக்ஸ் பொருளான பையர் டிவி ஸ்டிக்கை உற்பத்தி செய்ய முடிவு செய்துள்ளது. இது வந்து யார் கூட அவங்க சேர்ந்து செய்கிறாங்கன்னா, பாக்ஸ்கான் டெக்னாலஜி குரூப்பின் கிளை நிறுவனமான கிளவுட் நெட்வொர்க் டெக்னாலஜி நிறுவனத்துடன் கூட்டணி சேர்ந்து அமேசான் தனது உற்பத்தியை துவங்க உள்ளது அப்படின்னு ஒரு நியூஸுங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல நியூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய ஓப்பன் ஐ லோவை பார்க்கலாம். நிஃப்டி ஐ 15,314, லோ பார்த்திங்கன்னா 15,170, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 15,208.90. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐ பார்த்திங்கன்னா 37,331, லோ பார்த்திங்கன்னா 36,764, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 36,910.95. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக 104.55 முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக 187.45 முடிச்சிருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 1 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் வந்து நிஃப்டி க்ளோஸ் கொடுக்கும், இன்றைக்கி தான் 100 அப்படின்ற ஒரு லெவலுக்கு காட்டியிருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியலங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு பாடம் மட்டும் இந்த கொரோனாக்கு அப்புறம் கற்றுக்கிட்டோங்க. இனிமேல் இறங்குனா எல்லோரும் சந்தோஷப்படுவோம், ஏன்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை மார்க்கெட் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு அவுட்புட் இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதே பெரிய ஒரு சாதனை தாங்க, இதை மறக்கவே முடியாது. இது நாள் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும் பயம் பயந்தவங்களுடைய மனசுலலாம் இல்லை, இறங்குனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை கொண்டு வந்திருக்கு இந்த மார்க்கெட். ஸோ அதால் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். நேற்று நான் ஒரு நம்பர் சொன்னேன், 10,800 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கேப் அப், ஏகப்பட்ட இது நிஃப்டியில் மட்டும் இல்லை, சென்செக்ஸ்லேயும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. இதெல்லாம் எப்பயாவது டக்குன்னு சடனாக ஒரு ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எதுக்கும் யோசிக்க வேணாங்க, பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் ரெடியாக வைங்க. நான் சொல்ல வேண்டியதே இல்லை, கண்டிப்பாக இறங்கும் போது உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்தா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருங்க. சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்கா நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 18 to 2021, நிஃப்டி லெவல்ஸ்
ரெசிஸ்டன்ஸ் 1 15,320, ரெசிஸ்டன்ஸ் 2 15,380, சப்போர்ட் 1 15,120, சப்போர்ட் 2 15,050. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 1 37,400, ரெசிஸ்டன்ஸ் 2 37,800, சப்போர்ட் 1 36,500, சப்போர்ட் 2 36,000. தெளிவாக காட்ட நோட் பண்ணிக்கங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ். சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கே வந்து ஆர்பிஐ ரேட் கட் பாலிசியில் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டுனோ ஏகப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குங்க, மார்க்கெட் எதிர்நோக்கி இருக்குது. இதுக்கு மத்தியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதிய அதிபரான ஜோ பைடன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபெட்டு கிட்ட பேசி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றியான ஒரு இது வரப்போகுது. அது நேற்றே ஒரு சின்ன நியூஸாக வந்திருக்கு, பட் இன்னும் அது 100% கன்ஃபார்ம் ஆகலை. அது மட்டும் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக கோல்டை பெருசாக பாதிக்குதா இல்லை நம்மளுடைய ஈக்குட்டி மார்க்கெட்டை பாதிக்குதான்றதை இன்னும் 1 or 2 days தெரியும். ஸோ இந்த ஃபோக்கஸும் மார்க்கெட்டில் இருக்குது. ரெண்டாவது, இப்போது யார் ரொம்ப குருஷியலாக இருக்கணும்னா ஃப்யூச்சரில் பையா கம்பெனிகளையோ இது பையா இருக்கிறவங்களோ கால் ஆப்ஷன் எடுக்கிறவங்க தான் கொஞ்சம் இதுவாங்க, இறங்கினா மற்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஸோ இவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. சரிங்க, வீட்டு குரூப்புன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தருங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அமைச்சு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.